கேப்டன்சி பொறுப்பு அவர் வேணான்னு சொல்லியிருக்கலாங்க. பட் தலை தோனியை நம்ம சென்னை டீமோட கட்டி போடுறதுக்கு புது பொறுப்பு ஒன்று கொடுங்க அப்படின்னா என்ன கொடுப்பீங்க அவருக்கு? இந்த கேள்வியோட மக்கள்கிட்ட போகிறோம், என்னென்ன பொறுப்பு வருதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டோனி ரிட்டையர் ஆகக்கூடாதுன்னு ஆசை தான். இப்படி வந்து திருப்பி இந்த வருஷமா வந்து இன்னொரு கேம் ஆட போகிறோம்னு சொன்னால் சந்தோஷம். இன்னும் டூ இயர்ஸ், இன்னும் ஒரு கேம் ஆட போகிறேன் சந்தோஷம். ஏன்னா நூறு கேம்லாம் வாய்ப்பு இல்லை. அப்புறம் வந்து இன்னும் டூ இயர்ஸ் கூட ஆடினாலும் ரொம்ப சந்தோஷம் தான். இன்கேஸ் அவர் ரிட்டையர்ட் ஆனால் ஒரு மென்டராக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. உள்ள ஆமாம் டீமோட வந்து நின்றுங்க சார், நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் ரிட்டையர் ஆகக்கூடாது நான் ஆசைப்பட்றேன். நான் மும்பை ஃபேன் தான், கண்டிப்பாக நான் மும்பை ஃபேன் தான் இருந்தாலும் வந்து டோனி இருக்கணும். கோச்சாக இருக்கலாம். ஒன்று ஸ்டீஃபன் பிளெமிங்க்கு வயசாகுது, அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனால் இன்னொரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் ரோஹி டோனி வந்து இது பண்ணலாம், கோச்சாக பண்ணலாம். இல்லை அப்படின்னா பேட்டிங் கோச்சாக கூட இருக்கலாம். பேக் பிளேயராக இறங்கி ரன் ஸ்கோர் பண்ணலாம். அது இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு தாங்க. அதுதான் ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து மென்டராக இருந்து கைடன்ஸ் வேணும். டீமே அவர்கிட்ட கொடுத்துடலாம். வச்சுங்க சார், டீமே அவர்கிட்ட கொடுத்துடலாம். ஆ, நீங்கள் ஒரு பொறுப்பு இல்லாமல் சிஎஸ்கே உங்களுக்கு தான், நீங்கள் பார்த்து வச்சுங்க. அவ்வளோதான், நீங்கள் பார்த்துங்க. கொடுத்துட்டு போயிட்டு தலைவன் இருக்கான், பார்த்துப்பான். அவ்வளோதான் தலை. அவர் வந்து நின்னாலே போதும் தலை, அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிளேயர்ஸ்க்கு அப்படியே வரும். ஏன்னா அந்த ரேஞ்சு, ஏன்னா அவர் கூல் தலை. அவர் எந்த விஷயத்துக்கும் அவர் டென்ஷனே ஆக மாட்டாரு. சீரியஸா எந்த விஷயத்துல டென்ஷன் ஆக மாட்டாரு. அடிக்கிறியா அடி, நான் இருக்கேன் பாத்துக்க. எப்படியா இருந்தாலும் நான் வரதான் போறேன். நீங்க விக்கெட் ஆனா கண்டிப்பா நான் வரதான் போறேன். இல்லாமலாம் கிடையாது, நான் மேட்ச்ல இருக்கேன். அது போதாதான் அவ்வளவுதான். அது போதும் நம்ம டோனிக்கு. எல்லாரும் நம்ம தரிசனத்தை தான் எதிர்பார்க்கறாங்க. விக்கெட் கீப்பர் போதும், ஓடிடுவாப்ல அழகா கேட்ச் பிடிப்பாரு. வந்தாலே அப்படியே ஆடியன்ஸே கத்துவாங்க. லாஸ்ட் மேட்ச்ல கூட பாத்துருப்பீங்க. ஆமா, ஒரு கிளிப்லயே ஃபுல் ஆடியன்ஸ் கத்துனாங்களே, அது போதும். கடைசியில இறங்கி ஒரு சிக்ஸ் அடிச்சா கூட போதும் எங்களுக்கு, அது போதும். மேட்ச் ஜெயிக்கிறோம் அதெல்லாம் தேவை. அடுத்த பட்சம் விஷயம், அவர் வந்து இம்பாக்ட் பிளேயர் வரட்டும். அவரு இன்னும் அஞ்சு வருஷம் கூட வந்து, இன்னும் பத்து வருஷம் கூட வரணும். அவரு அவர் போவே கூடாது. முதல்ல எந்த பொறுப்புல இருந்தாலும் சிஎஸ்கே இருந்தா மட்டும் போதும் எங்களுக்கு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். தல போல வருமா, தல போல வருமா.